தீபாவளின்னு வந்துட்டா நிறைய விஷயங்கள் வாங்குறாங்க போயிட்டு. நீ எவ்வளவுதான் வெடி வாங்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா நீ யார என்ன சொல்றது, எனக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு. இப்ப வெடிக்கே ஒருத்தர் செலவு பண்ணார்னா கண்டிப்பா ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ண வர மாட்டாரு. தீபாவளிக்கு வெடி கூடாது சொன்னதுன்னா அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க. வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சண்டைக்கு வருவாங்க. நான் சொல்றதே புரியல. ஒரு மாதம் சம்பளத்தை வந்து ஒரு வெடி பாக்ஸ்ல போடுறாங்க, ஆனா ரெண்டு மாதம் தான் வெடிக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு வந்து அது ரொம்ப தப்புன்னு படுது. நான் போறேன், நான் போனோன்னு எல்லாரும் நான் வெடி வெடிக்கும் போது பாக்குறாங்க, பார்க்கும்போது நான் வெடிச்சிட்டு வரேங்கிறது எனக்கு வந்து ஒரு, நான் உங்களுக்கு இந்த அட்வைஸ் சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? போட வேலையை பார்த்துட்டு இந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம எப்படி சார் நம்ம ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணிக்கிறது? என்ன தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் வாங்குறதுன்னு அதே ஒரு பிளான் பண்ணி 40,000 ரூபா 50,000 ரூபா ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா வெடிக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் சார் தீபாவளி வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் மக்கள் என்னென்ன மாதிரி தப்புகள்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என் மண்டியில் இருக்க ஒரு விஷயம் என்ன சார், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், என் கூட இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ சேலரிடி பீப்புள். பட் ஆனால் தீபாவளின்னு வந்துட்டு அவங்க அவங்க எனக்கு என் கண்டு எப்படி தெரியாங்கன்னா பயங்கர பணக்காரவங்களாக தெரியுறாங்க. நிறைய விஷயங்கள் வாங்குறாங்க போயிட்டு. அதுவும் என்ன சொல்கிறது சார், இப்போ நம்மளுக்கு தோணும் இல்லை இப்போ அவங்களால இவ்வளோதான் வாங்க முடியும், அதை தாண்டி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, வெடி வந்து சாதாரணமாக அவங்க சேலரி லெவல் கூட வாங்குறது இல்லை சார், சேலரியில் வந்து 2 மாதம் சேலரி ஒரே வெடி பாக்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுது வந்து சரி, இதை நம்ம கண்டென்ட் எடுத்து போய் பத்மநாபன் சார்ட்டே கேட்டுலான்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயமா சார், என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு தீபாவளினா? இல்லைங்க, இப்போ வந்து என்னென்னா இது வந்து ரொம்ப நீங்கள் உங்கள் கொஷின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கொஷின். ஓகே. இப்போ நான் வந்து நீங்கள் எவ்வளோதான் வெடி வாங்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா நீ யார என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ சப்ஜெக்டிவ். பட் நம்ம பட் சின்ஸ் நீங்கள் இந்த கொஷின் கேட்டதுனால நான் என்ன சொல்கிறேன்னா எப்போதுமே வந்து என்னென்னா நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் அதுக்கான செலவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சம்பாதிக்கிறதுல 2 மாதம் 1 மாதம் வெடிக்கே செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ வெடிக்கே ஒருத்தர் செலவு பண்ணார்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ண வர மாட்டாரா? அப்போ ட்ரெஸ்ஸு வந்து இன்னும் அதிகம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 3 மந்த்ஸ் வந்து சேலரி வந்து இந்த தீபாவளி எக்ஸ்பென்ஸுக்கே போயிடுது. சப்போஸ் சில கம்பெனியில் வந்து 1 மாதம் போனஸு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னதுன்னா அது வந்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகும். எல்லா கம்பெனிலையுமே போனஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படி கொடுத்தாலும் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ இப்போ என்னென்னா தீபாவளிக்கு வெடிங்கிறது வந்து இப்போ வெடி கூடாது சொன்னதுன்னா அதுக்கும் சண்டைக்கு வருவாங்க, வெடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சண்டைக்கு வருவாங்க. இது வந்து இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் சார். சாரி சார் இன்டர் பண்ணுறதுக்கு, என்னோட இன்னொன்று என்ன சார், இப்போ வெடிக்கிற டைமே பார்த்தீங்கன்னா 3-2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும்? ஏன்னா இப்போது நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியல சார், 1 மாதம் சம்பளத்தை வந்து ஒரு வெடி பாக்ஸில் போடுறாங்க, ஆனால் 2 மணி நேரம் தான் வெடிக்கிறாங்க. இது கரெக்டான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து எப்படின்னா கரெக்டு தப்புங்கிறத விட சில பேருக்கு வந்து அதுதான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி அடிக்கிறவங்கள்ட்ட இப்போ நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன், அப்போ என்னடா அது தண்ணி அடிக்கிறவங்களாம் என்னது இவ்வளவு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி தண்ணி அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டும் வேற வாங்கி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்போ கேட்டவொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை எனக்கு வந்து ப்ரெஷர், எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து தண்ணி அடிச்சிங்கன்னா அன்னைக்கு 1 நாள் மட்டும்தான் இருக்கும். மறுநாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதை இறங்கினோடனே ஸ்ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கும், போதை தான் இறங்கி போயிடும். அப்போ நீங்கள் அதை வந்து திருப்பி நீங்கள் அடிச்சுட்டே தான் இருக்கணும். கம்மிங் பேக் டு இந்த கொஷினை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம் அப்படிங்கும்போது அவங்க எனக்கு அதில் வந்து சந்தோஷம் இருக்குது, உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் வந்து அது தப்பு அப்படின்னு, அதாவது எக்கனாமிக்கலாக பார்த்தோன்னா இட்ஸ் நாட் அ ரைட் திங். பட் வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கும்போது அதை கமெண்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அந்த நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறோம் அதில் இவ்வளோ பைசா ஆர் இப்போ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிட்டு கிட்டு மாதிரி போட்டுட்டு நிறைய பட்டாசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மாதம் மாதம் 200 ரூபா கொடுங்க, 300 ரூபா கொடுங்க, அப்போ வந்து ஒரு 2,500 ரூபா அல்லது மாதம் 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வருது. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்தே வந்து இங்கே என்ன ரொம்ப இதாக இருக்கும், அங்கேருந்தே மொத்தமாக நிறைய பேருக்கு சேர்ந்து அது மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. அதனால் அது வந்து ரைட்டு தப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இப்போ உங்களுக்கு வந்து அது ரொம்ப தப்புன்னு படுது. பட் அந்த குழந்தைங்களுக்கோ அல்லது அந்த இண்டிவிஜுவலுக்கோ வந்து பார்த்தோன்னா நான் போகிறேன், நான் போனோன்னே எல்லாரும் நான் வெடி வெடிக்கும் போது பார்க்குறாங்க, பார்க்கும்போது நான் வெடிச்சிட்டு வரேங்கிறது எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை சார், எனக்கு ஏன் தப்புன்னு படுதுன்னா நான் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு 11,000 ரூபாய்க்குலாம் பட்டாசு வாங்கியிருக்கேன்.
என்னோட சம்பளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70%க்குலாம் நானும் பட்டாசுலாம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது முதல்ல அது அதை நான் வச்சுருந்தேன் என் கையில் அப்போனா எனக்கு நான் என்ன இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், நான் எப்படி என் வெல்த்தை இன்னும் க்ரோ பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் தெரிஞ்சது. ஸோ அதனால தான் அந்த கேள்வி. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இது வந்து இப்போ இதே இது வந்து இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வட்டோர் பீத பீரியடில் அப்போ நீங்கள் 11,000 வாங்கும்போது நான் உங்களுக்கு இந்த அட்வைஸ் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, போட வேலையை பார்த்துட்டு அப்படின்னா சொல்லிப்பேன். ஆ ஸோ இப்போ என்னென்னா சில விஷயங்கள் வந்து அந்த வெடிக்கிறது அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரையும் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எப்போதுமே இருக்காது. இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் ஐயோ நிறைய வெடி வாங்கணும், யாராவது காசு கொடுத்தா கூட அதை சேர்த்து வச்சுட்டு வெடி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இப்போல்லாம் பார்த்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ ஒன்று போய் ஒரு சாஸ்திரத்துக்கு அல்லது ஃபார்மாலிட்டிக்குன்னு நம்ம பண்ணுற மொழி அதில் பெருசாக இன்றைக்கி லைக்கிங் இல்லை. ஸோ இந்த லைக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸாக இருக்க போகிறதில்ல. அதனால் இன்றைக்கி வந்து அவங்க வெடிச்சிட்ருக்காங்களே, நாளைக்கு அவங்களே வந்து அந்த மணியை திருப்பி கட்டும்போது ஐயோ இது வந்து இனிமேல் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே சார். சார் நீங்கள் நடுவில் இந்த சிட்டு போடுறத பற்றி சொல்லுவீங்க சார், இது ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சுட்டு இருந்த கேள்வி. இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா சிட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அது ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் சைடில் அது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா சார்? இல்லைங்க, இப்போ சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆர்த்தரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீராம் சிட்ஸு, மார்கதர்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆர்த்தரைஸ்ட் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் மேக்ஸ் ஓகே. அந்த மாதிரி ஒரு காமன் பீப்புளுக்கு அவங்க பணத்தை போடுறாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு மணி தேவை அப்படின்னு சொல்லுறதுனா அந்த மணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. அதே சமயத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சிட்டு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல், இல்லைங்க அவங்க வந்து ஒரு 5 வருஷமாக பண்ணுறாங்க 10 வருஷமாக பார்த்துக்கோங்க நம்பகமாங்கன்னா அங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்ஃபயர் ஆச்சு அப்படின்னதுன்னா அவங்க வந்து அந்த மணியை எடுத்துகிட்டு ஓடுறாங்கன்னு நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் சிட்டே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சில செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அந்த சிட்டு தான் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மணி போடணும், அவங்களால ஒரு பர்சனல் லோனை வந்து அவங்க எடுக்க முடியாது அவங்களுடைய தேவைக்கு அப்படிங்கும்போது சிட் வில் பி த இது. அதனால் நீங்கள் சிட்டு போடணும் அப்படின்னு சொன்னதுன்னா இது மாதிரி ஒரு பிராண்டடில் இருக்கக்கூடிய கம்பெனியை லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிற கம்பெனினா யூ கேன் புட் இட். ஓகே சார். சார் கடைசி க்வெஸ்சன்னா இப்போ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியும், வருஷம் ஆரம்பி போகும்போது தெரியும் இந்த டேட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்படி சார் நம்ம ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணிக்கிறது இந்த ஃபெஸ்டிவலுக்குன்னு எப்படி நம்ம பிளான் பண்ணிக்கிறது நம்ம சேலரியை வச்சு? சரி இப்போ தீபாவளின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலி ஹிந்துஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பண்டிகைனா தீபாவளி, பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது தமிழ் பீப்புள். அது பொங்கல்னாலும் ஒரு ஷர்ட் எடுத்துப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ண மாட்டாங்க. மீன் கம்பேர்ட் டு தீபாவளி அண்ட் பொங்கல், தீபாவளி வந்து இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு த பொங்கல். இது இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல்ங்கிறது ஜனவரி மாதம் வரப்போகுது அது எல்லாம் தெரியும். இதை பொறுத்தவரையும் தீபாவளியை பொறுத்தவரையும் ஒன்றா அக்டோபரில் வரும் அல்லது நவம்பரில் வரும், இந்த ரெண்டு மாதத்தில் செப்டம்பரில் வந்ததே கிடையாது, டிசம்பருக்கும் போகாது, அக்டோபர் நவம்பரில் தான், அக்டோபர் மிட்டிலேருந்து நவம்பர் மிட்டுக்குள்ளே மோஸ்ட்லி வந்து தீபாவளி வந்துடும். அப்போ எப்படி நம்ம வந்து ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம்லாம் குழந்தைங்களுக்கு வந்து இயர்லி ஸ்கூலை இது பண்ணுற மாதிரி இதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எவ்வளவு இப்போ எல்லாருக்கும் அன்றைக்கி தான் புதுசு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகனா அதுக்கு எவ்வளவு செலவாகும், சரி ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 ரூபா செலவாகும் அல்லது 50,000 ரூபா செலவாகும் அப்படின்னதாக இருந்ததுனா ஒரு 4,000 ரூபா மணியை வந்து நீங்கள் சேர்த்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னதாக இருந்ததுனா ஏற்கனவே இருக்கக்கூடிய மணியில் 50,000 ரூபாய் எடுத்துங்க, அந்த 50,000 ரூபாயை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4,000 ரூபாய் எஸ்ஐபி போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 50,000 உள்ளே போயிடுது, ஏற்கனவே போட்டதுலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேர்த்து வச்சு தான் எடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே சமயத்திலேயே என்டையர் மணியை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிங்க அப்படின்னதாதுன்னா இது பண்ணலாம். சரி அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தோன்னா முன்னாடிலாம் ஒரு தீபம், இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி அல்லது பொங்கல் அப்போ தான் நமக்கு புது ட்ரெஸ்ஸே கிடைக்கும் கரெக்டாக. ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அது மாதிரியே கிடையாது. நம்ம போகிறோம் ரோட்டில் போகிறோம், சேல், பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் டூ அப்படின்னதுன்னா நம்ம டக்குன்னு ஒன்றே வாங்கிக்கிறோம். அதனால அதுக்கு தான் வாங்கணும் கிடையாது. இன்ஃபேக்ட் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி என்ன தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் வாங்குறதுன்னு அதே ஒரு பிளான் பண்ணி கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது. இன்றைக்கி வந்து என்னென்னா இது இப்போ நாம் என்ன சொல்லணும்னா திஸ் இஸ் கால்டு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. நமக்கு எல்லாமே நிறைய இருக்குங்கிறதுனால நிறைய தர என்னென்னா தீபாவளிக்குன்னே நிறைய பேர் வந்து
பர்ச்சேஸே பண்ணுறதில்லை. பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் என்னென்னா வாங்கியிருப்பாங்க, ஒரு புதுசாக எடுக்காத ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ அதை எடுத்து நீங்கள் போட்டுட்டு அந்த மாதிரியும் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க ரெகுலராகவே வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமும் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஸ்வீட்ஸ் எல்லாம் வீட்டில் தான் பலகாரம் பண்ணுவாங்க, பலகாரமும் அந்த சமயத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து இன்றைக்கி யாராவது பிறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனி டைம் வந்து இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அப்போ நமக்கு ஸ்வீட் பேக்ஸ் கொடுக்குறோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க ஸ்வீட் பேக்ஸ். ஸோ இந்த ஸ்வீட்டுங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக இல்லை, முன்னாடி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் மட்டும்தான் அந்த தேவையே இருந்தது, இப்போ வந்து ரெகுலராக இதாகிடுறாங்க. அதனால் நீங்கள் ப்ராப்பராக அந்த அக்டோபர் நவம்பருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா இது இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு, இன்னொரு ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா வெடிக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நன்றி.